வணக்கம். இந்த வீடியோவில் நாம் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ அதாவது தாலுக் ஏஆர்டிஎஸ்பி இந்த எஸ்ஐ தேர்வுக்கான சிலபஸை பார்க்கலாம். இங்கே சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் காமன் ஃபார் ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டு பேரும் காமன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வினாக்கும் ஒரு மதிப்பெண்கள் மொத்தம் 100 வினாக்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் 40% மதிப்பெண்கள் பெற்றாகணும். அதாவது 40 வினாக்கு சரியாக நீங்கள் விடையளிச்சிருந்தால் தான் உங்களுடைய மெயின் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாங்களா. இப்போ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கான சிலபஸ் வந்து அப்படி மேலே இருக்கு பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பகுதியால் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் வருது. அந்த எழுத்து இலக்கணம் முதல் எழுத்து சார்பு எழுத்து எல்லாமே வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் வருது. சொல் இலக்கணம் சொல்லில் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த இதெல்லாம் வருது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகுபதம் பகாபதம் அடுக்கு தொடர் ஓர் எழுத்து ஒரு மொழி எல்லாமே வருதுங்க. ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொது இலக்கணத்தில் வழு வழாநிலை வழு அமைதி தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் வினா வகைகள் விட வகைகள் பொருட்கோள் அதனுடைய வகைகள் ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் புறப்பொருள் இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாப்பு இலக்கணத்தில் யாப்பின் உறுப்புகள் அலகிடுதல் பா வகைகள் ஆசிரியர்பா வெண்பா பொது இலக்கணம்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து அணி இலக்கணம் ஜஸ்ட் பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அணி இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை அணி உருவாக அணி வஞ்சப்புகழ்ச்சி அணி வேற்றுமை அணி சரிங்களா பின்வரும் நிலை அணி இது போல் நிறைய இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொழித்திறனில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி மிக இடங்கள் மிகா இடங்கள் தொடர் இலக்கணம் இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொழித்திறன் பயிற்சிக்காக பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் எதிர்ச்சொல்லை எழுதுதல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் இலக்கண பகுதியில் வருது. இலக்கை பகுதியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அதை பார்ப்போம். திருக்குறள் தொல்காப்பியம் கம்பராமாயணம் 8 தொகை 10 பாட்டு 5 பெருங்காப்பியம் 5 சிறுங்காப்பியம் அறநூல்கள் உள்ளிட்ட நூல்கள் இருக்குது. சரிங்களா? அதோடைய மேற்கோள்கள் சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் படித்தாகணும். இதெல்லாம் டீட்டெயிலாக 1 by 1 நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்க போகிறோம். பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் டெய்லி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லியிருக்காங்க. தமிழ் அறிஞர்கள் தமிழின் தொன்மை தமிழரின் பண்பாடு தமிழ் உரநடை தமிழ் தொண்டு சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள் மற்றும் அதனுடைய மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. இது தமிழ் மொழி பாடம் கட்டாயம். இது வந்துட்டு 40% மதிப்பெண்கள் 40 வினாக்களுக்கு நீங்கள் சரியாக விடையளிச்சிங்கன்னா தான் மெயின் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த மதிப்பெண்களை எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? மெயின்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாம் தாங்க. அடுத்து கவனிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக இருக்குது. பார்ட் ஏ ஜென்ரல் நாலேஜ், பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அதாவது உளவியல். இப்போ இதில் இந்த ஜெனரல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 80 வினாக்கள் ஒரு ஒரு வினாக்கும் 6 மதிப்பெண்கள் அப்போது 40 மதிப்பெண்கள் வரும். அதே போல் சைக்காலஜியில் 60 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 30 வினாக்கள். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 கொஷின்ஸு ஒரு கொஷினும் 6.5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண்களுங்க. சரிங்களா? எவ்வளோ நேரத்தை நீங்கள் எக்ஸாம் எழுதனா 2.5 மாதத்தில் எழுதணும். மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை ஆகிறீங்க அப்படின்னா 25 மதிப்பெண்கள் மேலே எடுத்தால் நீங்கள் பாஸ். பாஸ் வேறு கட் ஆஃபில் வரது வேறு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிலபஸ் பார்த்துலாங்களா கொஞ்சம் வேகமாக ரீகால் பண்ணலாம் பாருங்கள். என்னென்ன பார்ட்டியே ஜெனரல் நாலேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி உள்ள டாப்பிக்கை நீங்கள் பாஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆசிட் பேஸ்லாம் இருக்குது, லைட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசீஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாப்பிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி எக்கனாமி இந்திய பொருளாதாரம் இந்தியன் பாலிட்டி ஸோ இது உட்பட கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இது சம்மந்தமான டாப்பிக்கை நம்ம படித்தாகணும். ஸோ இதெல்லாம் 1 by 1 நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதே ஜென்ரல் நாலேஜில் சைக்காலஜி இருக்கு இல்லைங்களா உளவியல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க ஒரு 5 டாபிக் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் அனாலிசிஸ் நியூமரிக்கல் அனாலிசிஸ் அதாவது எண் தொடர்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் அதாவது எஃபெக்ட் யூசேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் வில் பி டெஸ்டட் இப்படி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய தமிழ் மற்றும் இங்கிலீஷ் தொடரை கண்காணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ஹேண்டிலிங் எபிலிட்டி இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி இது எல்லாமே நம்ம பின்னாடி 1 by 1 வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நான் சிலபஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சிலபஸுக்கான மாடல் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். அது வந்து நம்ம வெப்சைட்டில் விட்டுக்கூடிய மாடல் கொஸ்டின் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே வந்துட்டு மெயின் எக்ஸாமு டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 85 மதிப்பெண்கள் அதாவது 170 வினாக்கள் இருக்கும். ஒன்று வந்து 6 மார்க்குன்னா 85 வினாக்கள் மீதி 15 தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு போடுவாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஒன்று வந்து 6 மார்க் சொல்லியாச்சு. மினிமம் வந்து 30 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி. டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. இதுக்கு உங்களுக்கு வந்து பார்ட் ஏ அதே ஜென்ரல் நாலேஜ் தான் மொத்தம் 30 வினாக்கள் வரும் 15 மதிப்பெண்கள். இது வந்து ஓப்பன் அது வந்து பார்த்தீங்கன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு. அதுக்கப்புறம் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே 170 அதாவது பார்த்தீங்கன்னா 140
questions 70 மதிப்பெண்கள் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து புதுசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிலபஸ் மேலும் இது போல் என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் முக்கியமான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.